பொதுவாக கோவில்களில் புளியோதரை பொங்கல் சுண்டல் அப்பம் லட்டு இப்படித்தான் பிரசாதம் தருவார்கள். இல்லாவிடில் குங்குமம் திருநீராவது பிரசாதமாக வழங்கப்படும். ஆனால் தங்கம் பிரசாதமாக வழங்கும் கோவில் ஒன்று உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் இது உண்மைதான். இந்தியாவின் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் அமைந்துள்ள ரத்லம் மகாலட்சுமி கோவிலில்தான் தங்கம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது பணமாக காணிக்கை செலுத்துவது வழக்கமே. இந்த கோவிலுக்கு வருபவர்கள் தங்களால் முடிந்த பணம், வெள்ளி, தங்கம் போன்றவற்றை காணிக்கையாக தருகிறார்களாம். அந்த வருடத்தின் தீபாவளி நாளில் மொத்த காணிக்கைகளையும் கணக்கிட்டு அனைத்து தங்கம் வெள்ளி காசுகளை அப்படியே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்களாம். கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் பணம், தங்கம், வெள்ளி போன்றவைகள் இங்கு கோவிலில் குவியல் குவியலாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பிரசாதமாக தரப்படும் தங்கம், வெள்ளி, பணம் போன்றவைகளில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதால் இவற்றை ஒருபோதும் செலவிடக்கூடாது. மேலும் அங்கு கொடுக்கப்படும் தங்கத்தில் நகைகள் செய்யவும் கூடாது. அதை லாக்கரில் பத்திரமாக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள் என்று ஒரு ஐதீகமும் அங்கு பின்பற்றப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ரத்ல மகாலட்சுமி கோவில் மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபாலில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்தூரில் இருந்து 137 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.